ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பரீட்சா. ஸோ எல்லாருக்குமே இனிய மதிய வணக்கங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாலிசிஸ் வீடியோ காலைல ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூக்கு வந்து சேர்த்து போட்டுடலாம். கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல, அனாலிசிஸ் ஓவராலாக வந்து ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூக்கு வந்து சேர்த்து போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ டே த்ரீக்கு உண்டான நம்ம எக்ஸாம் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழில் தான் உங்களுக்கு பார்க்க போகிறோம். என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓவரால் அனாலிசிஸ் என்ன, ஓவரால் அட்டெம்ப்ட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். 11th மார்ச்சுக்கு உண்டானது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் என்ன மாதிரி, இதுதான் வந்து பேட்டர்ன் முடிவாயிடுச்சு. ஃபில்லிங் த பிளாக்ஸு, க்ளோஸ் டெஸ்ட்டு, ஸ்பெல்லிங் டெஸ்ட்டு, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ், எரர் டிடெக்ஷன், ப்ரேஸ் சப்ஸ்டியூஷன், ஆண்டனிம்ஸ், இனானிம்ஸ், இடியம் அண்ட் ப்ரேசஸ், டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். இங்கிட்டு இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும்தான் மாறும். இது வந்து காலைல ஷிஃப்ட் ஒன்னில் கேட்டது. ஷிஃப்ட் டூவில் என்னன்னா, இதில் வந்து பில்லிங் த பிளாக்ஸ்ன்ற ஒன்று க்ளோஸ் டெஸ்ட்டில் கம்மி, அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் டூவை வந்து கம்பேர் பண்ணுறப்ப இந்த டாபிக் சில நேரம் மாறும். ஓகேவா? புதுசாக ஏதாச்சும் கொண்டு வருவாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஷிஃப்ட் டூவில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸை ஆல்டர்னேட் பண்ணி தான் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் டே ஒன் ஷிஃப்ட் டூ அந்த 4 ஷிஃப்ட் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதை கம்பேர் பண்ணுறப்ப, ஸோ அதை பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. இப்போ 4வது ஷிஃப்ட் டே ஒன்ல 4வது ஷிஃப்ட் என்ன பேட்டர்ன் நினச்சோ அதுதான் என்ன ஆகுதுன்னா, டே த்ரீல ஃபஸ்ட் இந்த மாதிரி பேட்டர்னில் தான் இருக்குது, சரிங்களா? கொஸ்டின் ஓவராலாக வந்து ஈஸி டு மாடரேட் தான். கொஸ்டின் ஓவராலாக ஈஸி டு மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. 15 to 18 வந்து அட்டெம்ப்ட்டு கொடுக்கலாம். இங்கிலீஷில் 15 to 18 வந்து அட்டெம்ப்ட்டு கொடுக்கலாம், சரிங்களா? அடுத்து ரீசனிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. ரீசனிங்கில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஸோ இது வரைக்கும் பஸ்ஸஸ் மாதிரி கேட்கல, பட் இந்த தடவை கேட்டிருக்காங்க. அனாலஜி ரெகுலராக கேட்குறது, கோடிங் டிகோடிங், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸில் கேட்டிருக்காங்க. சீரியஸ், பிளட் ரிலேஷன் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் மினிமம்னாச்சும் வந்துருங்க கண்டிப்பாக. அதே மாதிரி வென் டயக்ராம் கேட்டிருக்காங்க. மிரர் இமேஜ், பேப்பர் ஃபோல்டிங், சிலாங்கிசம், ஆட் ஒன் அவுட், டைஸ், இப்போ ரீசன்ட் இதில் வந்து டைஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்டில் கேட்கல, ஃபஸ்ட்டு டேயில் கேட்கல, ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து டைசஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அதேமாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் சிம்பிள் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ இதை வந்து ஆல்டர்னேட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஒரு ஃபார்மெட்லேயும் இப்போ கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு போகிறவங்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க, இந்த மாதிரி கேட்டுருக்காங்க. இந்த டாபிக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஓகே, ஆப்டிடியூடில் என்ன மாதிரி கேட்டாலும், ஜியாமெட்ரி, அல்ஜிப்ரா, நம்பர் சிஸ்டம், சர்க்கிள், மென்சுரேஷன், டிஐ, ஆவரேஜ், சிம்பிளிஃபிகேஷன், டைம் அண்ட் ஒர்க் அண்ட் சைம் ஸ்பீட், டிஸ்டன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட், காம்போ இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், ட்ரிகனாமெட்ரி. ஸோ இது ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆகிங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்போ இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இது இல்லாத கொஸ்டினே கிடையாது, இது இல்லாத கொஸ்டினே கிடையாது. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி தான் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் இல்லாததும் கிடையாது. ஸோ ஓவராலாக இதுக்கு அட்டெம்ப்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 to 22+ 20 to 22+ ரீசனிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, 18 to 20+ 18 to 20+ தான் இதுக்கு ரீசனிங், சரிங்களா? ஜிஎஸ், ஜிகே, ஜிஎல் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்டிரகுட டைனஸ்டி, சோழா டைனஸ்டி, அதேமாதிரி பாண்டியா டைனஸ்டி, இதோட தலைநகரம் என்ன, அதோட சின்னங்கள் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதேமாதிரி சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேராமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, அனிமோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, ஹைட்ரோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த மாதிரி மீட்டர்ஸ் ரிலேட்டடாக கேட்குறாங்க. அதேமாதிரி அட்மாஸ்பியர், ஸ்டேட்டஸ்பியர் எத்தனாவது அடுக்கில் இருக்குது, ஓசோன் லேயர் எந்த அடுக்கில் இருக்குது, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதேமாதிரி ரிவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏதாச்சும் ஒரு ஊரை கொடுத்துட்டு இது எந்த ரிவர் பக்கத்தில் இருக்குது, இல்லாட்டி இந்த ரிவர் எந்த மாநிலத்தில் ஓடுது, சம்திங் மகாநதி எந்த மாநிலத்தில் ஓடுது, கிருஷ்ணா நதி எந்த ஊரை ஒட்டி இருக்குது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டீஸில் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி, இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதெல்லாம் படிச்சுட்டு போங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் வந்து ஐபிஎல்லை பற்றி கேட்குறாங்க, அதேமாதிரி டென்னிஸை பற்றி கேட்குறாங்க, ப்ரோ கபடியை பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸில் வேறு என்ன அப்படிங்கிறதுக்கீங்கன்னா, வேறு என்ன ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ அடுத்து எப்போ வேர்ல்டு கப் நடக்க போகுது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. மேக்ஸிமம் சிஏ ரிலேட்டடாக கொஸ்டின் 3 to 5 கொஸ்டின் கேட்குறாங்க. சிஏ ரிலேட்டடான கொஸ்டின் 3 to 5 கொஸ்டின், அதாவது லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து கேட்குறாங்க. அதே மாதிரி டான்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துருக்காங்க, டான்ஸு, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி என்னன்னா இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, டான்ஸு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டான்ஸு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாமே கண்டிப்பாக கேட்குறாங்க. ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, அதாவது சிந்து வெளி நாகரிகம், அரபியன் சிவிலைசேஷன், இதுலேருந்துலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. தென் பார்த்தீங்கன்னா சிஏ நான் சொல்லிட்டேன், 3 to 5 கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 to 20 கொஸ்டின் தான் வந்து நல்லாண்டு கொடுத்துருவாங்க. ஓவரால் அட்டெம்ப்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் அட்டெம்ப்ட்டு
ஒரு 70 to 75 plus 70 to 75 plus. இதில் கொஞ்சம் ஈஸி டு மாட்ரேட் லெவலாக தான் இருந்தது, ஈஸி குழு ஈஸி டு மாட்ரேட் லெவலாக தான் இன்னைக்கு காலையில் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2லேயே இருந்திருக்கு ஓவராலாக. ஸோ இதை தான் ரீசார் தான் அனாலிஸ் யார் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி கால் பண்ணி சொல்லுங்கள், கால் பண்ணி சொல்லுங்கள். இந்த விஏக்கில் நான் நம்பர் கொடுக்குறேன் சரிங்களா, நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாடா பை மார்க்கிலே. ஸோ தொடர்ந்து நம்மளோட ரிவியூ அனாலிசிஸ் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.